நம்ம செல்வியும் வேலுவும் திரும்பவும் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி வந்து வேலுவை நினச்சி உருகி உருகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அந்த பக்கம் வேலுவும் அப்படி தான் இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே ஈகோவில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திரு வந்து பிரம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பிரம்மா அங்கே என்னெல்லாம் வளர போகிறாரு, ஸோ திரு இதை வச்சாவது அவங்க நல்ல குடும்பம் இல்லைன்னு நினைக்க போகிறாரா இல்லையான்னு தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கி விட்டுக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திரு அந்த வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற பிரம்மாவா அவங்க பையன் சுந்தர் சிவகாமி எல்லாம் தீயாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே சுத்த பத்தமாக கிளீனப் பண்ணி ரூம் ஸ்ப்ரே அடித்து அப்படியே பல பலன்னு ரொம்ப கிளீன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க வீட்டை. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ நம்ம கோயிலில் இருக்கோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கோயிலேருந்து வர மாதிரி அவங்கள காட்டலாம் அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி வந்து வேலுவை நினச்சி உருகி அண்ட் வேலு உண்மையாகவே அவங்கள பார்க்க வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு வாங்க வேலு போகலாம் வாங்க வேலு போகலான்னு அவங்க அம்மா ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் செல்விக்கு அது தெரியல, வேலுவை தான் கண்ணிலேயே நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த பக்கோடா வந்து எவ்வளவோ வேலுக்கு எடுத்து சொல்கிறாங்க, பட் ஆனால் வேலு கேட்குற மாதிரி இல்லை. ஸோ வேலு போவார்னு நினைக்கிறேன் நம்ம செல்வியை பார்க்கறதுக்கு, ஆனால் அவர் ஈகோ தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த வேலு வந்து நம்ம செல்வியை புரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்மாக நம்ம செல்வியை கூப்பிட்டுட்டு போக வருவார், ஏன்னா நம்ம செல்வி இல்லாமல் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரிய வரும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் உள்ளவங்கலாம் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம செல்வியோட அம்மா மனோர்மணி வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, அந்த பக்கம் வேலுவோட அம்மாவும் அக்கா மகாவும் அங்கே பக்கம் இருந்து கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிறாங்க, அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திரு நல்ல மூடில் இருக்கும்போது திருக்கிட்ட பேசி நானே செல்வியை கூப்பிட்டு வர சொல்லலான்னு இருந்தேன் வேலுக்கிட்ட, கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை பண்ணுறோன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ மனோர்மணிக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு முன்னாலே வேலு வந்து கூப்பிட்டுருவாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடியுதா, இப்போ தாங்க மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திரு வந்து அங்கே வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்படியே பக்தி மயமாக வராங்க அண்ட் அவங்களே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சிவகாமி வந்து காஃபி போடட்டுமா, காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிரம்மா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் சரக்கடிச்சிருக்கேன், காஃபி குடித்தா உடனே தலைவலி வந்துடும், காஃபிலாம் எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பக்கு பக்குன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து திரு புரிஞ்சிக்க மாட்டார், கன்ஃபார்மாக அந்த பிரம்மா ஏதாவது சொல்லி மழுப்பி விட்டுருவாங்க. ஆனால் இந்த கீர்த்திக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படிப்பட்ட குடும்பம்னு, ஏன்னா அவளும் அப்படி கேடு கெட்டவ தானே. ஸோ அதனால அவங்கள பற்றி இவருக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த திருவை வந்து ஈஸியாகவே முட்டாளாக்கிடலாம், ஏன்னா அவர் முட்டாளாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே நல்லபடியாக பேசி முடித்ததுக்கு அப்புறமா தான் அந்த பிரம்மா வந்து உள்ள சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம கீர்த்தி பார்க்குறாங்க. எல்லாருமே வெளியே கிளம்பி போயிட்டாங்க அண்ட் திருவும் கார்கிட்ட போயிட்டாரு. ஸோ அப்போ தான் இந்த கீர்த்தி ஏதோ ஒன்று சொல்லலான்னு உள்ளே வந்திருப்பாங்க போல். அப்போ இந்த கீர்த்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு சைடில் நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பிரம்மா வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த கீர்த்திக்கு தெரிய வரும். ஆனால் நம்ம செல்வி எதிர்க்க அது ஒன்று தான் வழின்னு இந்த பிரம்மாவோட கை கோர்த்துட்டு நம்ம பூஜாவோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இந்த கீர்த்தி ரெடி ஆயிட்டாங்க. பட் ஆனால் இந்த கீர்த்தி நினைக்கிறது எதுவுமே நடக்காது, கன்ஃபார்மாக நம்ம செல்வி பூஜாவை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.